Hi there, greetings and salutations. Welcome to my channel Global Tutogenics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காய்கறி மருத்துவம் சீரீஸ்ல சுரக்காய பத்தி. வாங்க டாபிக்குள்ள போலாம். பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சமைச்சு தான் சாப்பிடணும். அதை பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறும் குடலும் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து ஒரு ரிசர்ச் எடுத்து நம்மளுக்கு வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ சுரக்காயோட பொதுவான இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பு வந்து எப்போ பார்த்தாலும் மினுமினுப்பாக க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்கே, பலப்பலன் இருக்கே அப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரையாவது ரிலேட்டிவ்ஸில் யாரையாவது பார்த்து. ஸோ சுரக்காய்க்கு வந்து அந்த ஆற்றல் இருக்குது. இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாதான் அதில் இருக்கிற நன்மைகள் நம்மளுக்கு கிட்டுறது மட்டும் இல்லாமல், நம்மளுக்கு அதிக ஹீட் இருந்துச்சுன்னா அந்த பித்தம் அதெல்லாம் வந்து வெளியேற்றப்படும். அப்புறம் உடலுக்கு வந்து பயங்கர ஒரு புத்துணர்ச்சி, ரொம்ப வந்து நம்ம வந்து சோர்வாக இல்லாமல் எப்போவுமே ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்மள நிறைய பேருக்கு அடிக்கடி நிறைய தாகம் ஏற்படும், அதாவது ஏதாவது தண்ணி தாகமாக இருக்கட்டும் ஆர் அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி தகவல் எடுக்காது. அதாவது கொழுப்பு சத்து உள்ள உணவுகள், வறுத்த உணவு இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடுவோம் எப்போவுமே சொல்லப்போனால். ஸோ அதுதான் நம்ம விரும்புவோம் சொல்ல நார்மலாக. மற்ற அதாவது எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நம்ம விரும்ப மாட்டோம். எது வந்து கொழுப்பு நினைஞ்சது அதுதான் நம்மளுக்கு எப்போவுமே பிடிக்கும் இல்லையா. இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமாக வந்து தண்ணீர் தாகம் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் அப்புறம் ஸ்டொமக் அப்செட் இருக்கிறவங்களுக்கும் தண்ணீர் தாகம் வந்து அதிகமாக ஏற்படுது. அப்படி இருக்கிறவங்க இந்த சுரக்காயை வந்து சாம்பார் வச்சு அப்படி இல்லைன்னா பச்சடி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த தண்ணீர் தாகம் வந்து இருக்காது, சுத்தமாக போயிடும் அப்படின்றாங்க. இரவில் நிறைய பேருக்கு நம்மளில் பார்த்திங்கன்னா தூங்க மாட்டோம், முழிச்சிட்டு வேறையாவது செல்ஃபோனை மோஸ்ட்டாக செல்ஃபோனை பார்த்துட்டு ஏதாவது யூடியூப்பில் பாட்டு கேட்டுட்டு அப்படி பண்ணிகிட்ருப்போம், எஃப்எம்மில் கேட்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காயோட சார் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதோட நல்லெண்ணெயை சேர்த்து சம அளவில், அதாவது இப்போ சுரக்காயில் வந்து ஒரு டம்ளர் இப்போ நீங்கள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லெண்ணெயும் அதே சம அளவு ஒரு டம்ளர் கணக்கு அதை எடுத்து வச்சுட்டு ரெண்டுக்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கலவையை வந்து லேசாக கொஞ்சமாக எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு நல்லா அதை மசாஜ் செஞ்சுட்டு விட்டுருணும். அப்படி நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோன்னா நல்லா இரவில் தூக்கம் வரும். இந்த சுரக்காயை வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள், வாத நோய் உள்ளவங்க, தொப்பை இருக்கிறவங்க, அப்புறம் சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.